தொடரும் ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் சென்சார் மூலம் இயங்கும் புதிய கருவியை மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் கண்டுபிடித்துள்ளார். இதன் மூலம் இனிவரும் காலங்களில் ரயில் விபத்துகளை தவிர்த்து விலை மதிப்பில்லாத உயிர்கள் பலியாவதை தவிர்க்கலாம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் கண்டுபிடிப்பான புதிய கருவி மூலம் விபத்துகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதி விபத்திற்குள்ளானது. இதேபோல் கடந்த ஆண்டு ஒடிசாவில் நடைபெற்ற ரயில் விபத்தில் 295 பேர் உயிரிழந்தனர். இதுபோல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ரயில் விபத்துகளை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனாலும் தொடர்கதையாகி வரும் ரயில் விபத்துகளால் உயிர் சேதம் ஏற்படுவதால் பலர் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த நிலையில்தான் ரயில் விபத்துகளை தடுக்கும் வகையில் மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் சென்சார் மூலம் இயங்கும் புதிய கருவியை கண்டுபிடித்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயவிஷ்ணு என்ற மாணவர் மதுரையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இறுதியாண்டு மின்னணுவியல் பொறியியல் பயின்று வருகிறார். இதனிடையே ஜெயவிஷ்ணுவிற்கு சிறு வயதிலிருந்தே ரயில்கள் மீது அதிக ஆர்வம் இருந்து வந்திருக்கிறது. வீட்டில் அதிகம் இருந்ததை விட ரயில் நிலையங்களில் அதிக நேரம் செலவிட்டு கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்லூரி படிப்பின் இறுதி ஆண்டு ப்ராஜெக்டாக ஜெயவிஷ்ணு மற்றும் அவரது நண்பர் கார்த்திக் ராஜா ஆகிய இருவரும் சேர்ந்து ரயில் விபத்துகளை தவிர்ப்பதற்காக புதிய சென்சார் கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். ஜெயவிஷ்ணு மற்றும் கார்த்திக் ராஜா இருவரும் ரயில் விபத்துகளை தடுக்கும் பொருட்டு ரயில்வே பாயிண்ட் மிஷின் ஸ்டேட்டஸ் சர்வீஸ் சிஸ்டம் எனும் புதிய சென்சார் கருவியை தயாரித்துள்ளனர். இதன் மூலம் விபத்து நடப்பதை 3 கிலோமீட்டர் முன்னதாகவே அறிந்து தவிர்த்து விடலாம் என்றும் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு ஒடிசாவில் ரயில் விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் புதிதாக சென்சார் கருவியை கண்டுபிடித்திருப்பதாக கல்லூரி மாணவர் ஜெயவிஷ்ணு தெரிவித்தார். இதன் மூலம் ரயில் நிலையத்தை ரயில் அடைவதற்கு முன்பாகவே நேரடியாக அங்குள்ள சிக்னலை 3 கிலோமீட்டருக்கு முன்பாகவே புதிய கருவியான பாயிண்ட் மிஷின் ஸ்டேட்டஸ் டிவைஸ் மூலம் ரயில் ஓட்டுநர் அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார். ஒடிசால வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு விபத்துமே பாயிண்ட் மிஷின் ஃபெயிலியர்ன்றது உறுதியாக தெரியுது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் மிஷின் வந்து மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்து பாயிண்ட் ரயில்வே பாயிண்ட் மிஷின் ஸ்டேட்டஸ் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து எடுத்து பண்ண போகிறேன். இதில் என்னன்னா வந்து பாயிண்ட் மிஷினோட ரியல் டைம் ஸ்டேட்டஸ் எப்பயுமே லோக்கோ பைலட்டுக்கு ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ரியல் டைமாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டிவில் வந்து ஒரு சென்சார் ஒரு டிஸ்பிளே வச்சுருக்கோம். அந்த டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக போயிடும். எப்போ போகும்னா பாயிண்ட் மிஷினுக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இன்சுலேட்டர் ட்ராக் இருக்கும். அந்த இன்சுலேட்டர் ட்ராக்கை ரீச் பண்ணோன்னே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மூலியமாக டிஸ்பிளே ஆயிரும். ஒருவேளை பாயிண்ட் மிஷின் ஃபெயிலியர் ஏற்படும் பட்சத்தில் இந்த சென்சார் டிவைஸ் மூலம் கிடைக்கும் தகவலை வைத்து ரயிலின் வேகத்தை குறைத்து நிறுத்தவோ அல்லது ரயில் நிலையத்தில் தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட நகர்வு குறித்து தெரிந்து கொண்டு ரயிலை இயக்குவதற்கு எளிதாக இருக்கும் என மாணவர் ஜெயவிஷ்ணு தெரிவித்தார். இந்த டிவைஸ் மூலம் நிச்சயம் ஒரிசா ரயில் விபத்து மற்றும் கவரப்பேட்டை ரயில் விபத்து போன்று இனி வரும் காலங்களில் ரயில் விபத்துகளை நிச்சயமாக தவிர்க்கலாம் என நம்பிக்கை தெரிவித்தார். லோக்கோ பைலட் கான்ஃபிடண்டாக ஒரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாயிண்ட் மிஷின் ஃபெயிலியர் என்ன ஃபெயிலியர் மெயின் லைன் லூப் லைன் பாயிண்ட் மிஷின் வந்து நேற்று விபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராடு வந்து பிடுங்கியிருந்திருக்கு. ஸோ அதையும் இதில் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். அதாவது டங்க் ரயில்னு சொல்லுவாங்க, அந்த டங்க் ரயிலில் வந்து ஒரே ஒரு ராடு மட்டும் விலகி இருந்திருக்கு. ஸோ அந்த இந்த மாதிரி விஷயங்களை அதில் பார்க்கல, அவங்க வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து பாயிண்ட் மிஷின் வந்து ஓடுறதை வச்சு மட்டுமா அவங்க வந்து எதிர செட் ஆயிருக்குன்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால இந்த டங்க் ரயில் என்ன மூவ்மெண்ட்ல இருக்குன்றது முத கூட நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த கருவியின் விவரங்களை இந்தியன் ரயில்வே துறையின் நிர்வாகத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ரயில்வே பாயிண்ட் மிஷின் ஸ்டேட்டஸ் மானிட்டரிங் சர்வீஸ் சிஸ்டம் கருவியை ஒவ்வொரு ரயில் சிக்னலிலும் நிறுவுவதற்கு குறைந்தபட்சமாக 30,000 ரூபாய் செலவாகும் என தெரிவித்திருக்கிறார் மாணவர் ஜெயவிஷ்ணு. மதுரை பொறியியல் மாணவர்கள் ஜெயவிஷ்ணு மற்றும் கார்த்திக் ராஜாவின் கண்டுபிடிப்புகளை அங்கீகரித்து ரயில் நிலையங்களில் மத்திய அரசு அமைத்தால் உயிர்கள் பலியாவதை தவிர்க்கலாம் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.